சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே ஸ்டாகீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மலையாளம் சூப்பர் ஹீரோ படமான மின்னல் முரளி அப்படின்ற படம் தான். டைம் வேஸ்ட் பண்ண ரிவ்யூக்களை போயிடலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழாவில் ஆரம்பிக்குது. ஒரு பையன் உட்காந்து திருவிழா பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு பட்டாசு வெடி விபத்து வந்து அந்த இடம் ஃபுல்லாக ஒரு கலைபரமாகிடுது. அந்த பையனும் பயங்கரமாக அடிபட்டுருது. அப்போ அப்படியே மயங்கி கோமா ஸ்டேஜுக்கு போகிறான். அங்கேருந்து அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் டிவியில் பேசுகிறாரு, முக்கோண கிரகமைப்புன்னு ஒரு நிகழ்வு நடக்க போகிறதாகவும், அதனால் வந்து மின்னலோட அறிகுறி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு டீ கடையில் போலீஸ்காரங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போலீஸ்காரர் உட்காந்த இடத்துலேருந்து வச்சக்கண்ண வாங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கிட்ட டெய்லி 5:30 ஒருத்தர் மீட் பண்ணுறதா இவருக்கு தகவல் வந்திருக்கு. அவன் யாருன்னு சொல்லி அவனை வான் பண்ணுன்னு வராரு. ஸோ அந்த கடையில் வந்து ஷிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை மாஸ்டரும் இருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த வரப்போகிற ஆளுக்காக வந்து அந்த போலீஸ்கார் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லி பெரிய ஆம்பிஷன் வச்சுருக்காரு. அவர் வந்து அந்த ஏரியாவில் பெரிய டைலரு. அவரோட பேர் ஜெய்சன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து பார்க்க வரப்போகிற இவர் தான். ஸோ வந்து அந்த பொண்ணுக்காக தான் வந்து இவர் அமெரிக்காவுக்கே வந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கார். ஸோ வந்து இப்போ சாயந்தரம் 5:30 ஆகுது. ஹீரோ டிப்டாப்பாக ஹீரோ மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வராரு. வந்துட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணுறாரு. ஸோ இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் அரைகிறாரு. அரைஞ்சிட்டு, உனக்கு நான் ஏற்கனவே வான் பண்ணியிருக்கேன், என் பொண்ணு பின்னாடி சுத்தாதரா அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. அந்த பொண்ணையும் முதல்ல இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லி அடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த டீ மாஸ்டர் ஷிபு அவரோட பர்ஸில் வந்து பழைய ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்காரு. அது வேறு யாரெல்லாம், அவரோட ஸ்கூல் லவ், ஒன் சைட் லவ். இவர் வீட்டுக்கு வரும்போது இவங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெடி மருந்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவரோட தொழில் அதுதான். இவர் சொல்கிறாரு, வீட்டை கொளுத்துலாம் முடிவு பண்ணிட்டியா, உனக்கு நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே வெடி மருந்து வைக்காதன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா, உன்னோட பழைய லவர் உஷா அவள் ஓடி போயிட்டாலே, இப்போ அவருக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கான், அவள் திரும்ப வந்திருக்காளாம், அவங்க அண்ணன் அரவணைப்பில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த ஷிபு ரொம்ப வெக்கப்படுறாரு. உடனே வெக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ரேடியோவை தூக்கிக்கிட்டு வெளியே போகிறாரு. அவங்க அப்பா எங்கடா போகிற அப்படின்னு கேட்கும்போது எதுவும் சொல்லாமல் போகிறாரு. ராத்திரியில் பரிசல் எடுத்துக்கிட்டு அந்த பரிசலில் வந்து உஷாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் அது கிறிஸ்மஸ் சீசன். ஹீரோ வந்து சாண்டா தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஹீரோயின் வீட்டுக்கு மறுபடியும் போகிறாரு. அவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டு அவங்க எல்லாம் அங்கே வெளியே உட்காந்துக்கும்போது திருட்டுத்தனமாக உள்ளே போய், உனக்கு என்ன கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்களாமே, இப்போ தான் எனக்கு தகவல் வந்துச்சு, எந்த அளவுக்கு மட்டும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போறியா, ஏன் என்னை ஏமாத்த பார்க்குற, என்கிட்ட அப்படி என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்குறாரு. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறாரு. ஹீரோ அதை கேட்டுகிட்டு இருந்தவர், இவன் தான் உன்னோட மாப்பிள்ளை, இந்த சொட்டத்தலைனுக்கு தான் அவங்க கூட கல்யாணமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து கதவை தட்டுறாரு. அதனால் ஹீரோ வந்து கட்டில் கடியில் ஒளிஞ்சிக்கிறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷிபு பரிசலில் தன்னோட காதலியை பார்க்குறதுக்காக போயிருக்காரு. காதலியை பார்த்துட்ருக்காரு. அப்போ இவரோட பள்ளி நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இவர் அந்த பொண்ணை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஆனால் அவங்க அண்ணனுக்கு பயந்து அந்த பொண்ணுகிட்ட இவர் பேசினதே கிடையாது. அப்போ கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசலான்னு போகும்போது சுற்றி இருக்கவங்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து ஓடி போயிட்டா, ஒரு லாரி டிரைவர் கூட கர்ப்பமாக இருந்தாலும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இவர் காதலை சொல்லணும்னு போகிற நேரத்துக்கு அந்த பொண்ணு ஓடி போச்சு. அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியாது. இவரோடது ஒன் சைடு லவ், இவர் லவ் பண்ணது மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் ஹீரோவோட லவருக்கு வேற ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதனால் இவர் வந்து ரொம்ப மன உளைச்சல், அப்செட்டில், இவங்க லவ் பண்ண தருணங்களையும் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஸோ இப்போ ஹீரோ வில்லன் ரெண்டு பேருக்குமே வந்து லவ் ஃபெயிலியர் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அப்போ பொறுமையில் இருந்த ஹீரோ தன்னோட மாஸ்க் கழட்டிட்டு உடனே வந்து, என்னடி நினச்சிட்டு இருக்க, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து, காலையில் தான் நான் என்கிட்ட அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மின்னல் அடிக்குது. அடித்த மின்னல் ஹீரோ மேலேயும் அடிக்குது. சரி, அதே மின்னல் வில்லனோட மேலேயும் அடிக்குது. ஸோ அடித்த உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க அவசர அவசரமாக. அங்கேருந்து டாக்டர் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. பொதுவாக மின்னல் அடித்து யாரும் பிழைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவருக்கு வந்து எதுவுமே அதில் டக்குன்னு எழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பரிசலில் இருந்த வில்லன் அவரும் மின்னல் அடித்து அவரே எழுந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவரே மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்துடுறாரு. அப்போ இவரை செக் பண்ண டாக்டர் ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அப்பா, அவங்க அக்கா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, பொதுவாக மின்னல் அடித்தா அதோட சக்திக்கு ஒரு மனுஷனோட உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து செயல் இழந்துடும். ஆனால் இவனுக்கு எதுவுமே ஆகலை, செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோ கண்ணாடி முன்னாடி இந்த உடம்பை வந்து பார்க்குறாரு. அப்போ இவர் ஊசி போடும்போது அங்கேருந்து இரும்பு கம்பி இவர் இறுக்கி பிடிக்கிறாரு. இவர் கைத்தடம் அந்த இரும்பில் பதிஞ்சிருது. இன்னொரு பக்கம் இவருக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கிற மிஷினே வந்து இவர் உடம்புல கனெக்ட் பண்ணோன்னே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எல்லாமே வெடிச்சிருது. ஸோ வந்து இதை எப்போ யாரும் பெருசாக எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் வில்லன் வந்து வீட்டில் காய்ச்சல் வந்து பெட்டில் படுத்திருக்காரு. அப்போ இவர் உடம்புல இருக்க சக்தியில் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே ஆடுது, ஈர்க்கப்படுது. ஆனால் அவங்க அப்பா வந்து, நிலநடுக்கம் வந்துருச்சு வான்னு சொல்லி வீட்டை விட்டு வில்லனை இழுத்துட்டு போகிறாரு. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு அப்போ புரியல. அடுத்து ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தன்னோடய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. இவர் ஹீரோவோட அக்கா புருஷன், அவருக்கும் ஹீரோவுக்கும் பெருசாக ஆகாது. இன்னொரு பக்கம் ஹீரோவோட வீட்டுக்கு அவங்க லவர் வீட்டிலேருந்து இன்விடேஷனும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அக்கா வந்து அவங்களோட நகையை ஹீரோட்ட கொடுத்து, இதாண்டா எங்கிட்ட இருக்க கடைசி நகை, அவங்க மாமாவுக்கு தெரியாமல் கொடுக்குறேன்,
எப்படியாவது இதை வச்சு பொழைச்சிக்கோ, இந்த பணத்தை வச்சு எப்படியாவது அமெரிக்கா போகிற வெளியே பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு டெய்லர் கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், 40,000 பணம் கொடுங்க முதலாளின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஆசை தான், என்ன என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுங்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஷிபு லவ் பண்ணுறாரு, உஷா அவங்களோட அண்ணன் தான் அவர். ஸோ வந்து அவர்கிட்ட அப்படி சொன்ன ஹீரோ அவர் ஜோப்பில் அவங்க அக்கா கொடுத்த நகையை விற்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நோட் புக்கில் பத்திரமா ஒழிச்சு வைக்கிறாரு ட்ராயருக்குள்ளே. அதே நேரம் ஹீரோக்கு வந்து இருமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாமிட் எடுக்கிறாரு. வாமிட் எடுக்கும்போது ஒரு வாயிலிருந்து ஒரு ப்ளூ கலரில் ஜெல் மாதிரி வருது. அது என்னன்னு சொல்லி அப்போ அவருக்கு புரியல, எல்லாமே மின்னலோட எஃபெக்ட்டு. ஒரு நாள் காற்று வரலன்னு ஜன்னலை தள்ளுறாரு, அந்த ஜன்னல் உடஞ்சி கையோடு வந்துடுது. இன்னொரு நாள் வந்து பாத்ரூம் போகிறாரு, பாத்ரூம் போய்ட்டு டோரை தள்ளுறாரு, டோரும் கையோடு வந்துடுது. இவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு உடம்புல பவர் இருக்குது. அப்போது ஒரு நாள் இவர் கடையில் வேலை பார்த்தாரு அந்த டெய்லர், அவர் வந்து அவர் தங்கச்சி உஷா அதாவது ஷிபுவோட லவர், அவங்களுக்கு பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வராரு. அப்போ இருக்கு டீ கடைக்கு டீ குடிக்க போகிறாங்க. அப்போ அந்த கடையில் டீ மாஸ்டர் வேறு யாரில் ஷிபு, அவர் வந்து உஷா ஒன் சைடாக ஸ்கூல் படிக்கிற காலத்தில் லவ் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஸோ உஷாவை பார்த்தேன் அவர் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒளிஞ்சிருந்து அங்கேருந்து பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ அவருக்கும் வந்து வாந்தி வருது. என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து ப்ளூ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வருது. ஹீரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி ஹீரோட அக்கா, அவங்க அப்பா, அவங்க அக்கா பையன் எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. அப்போ ஹீரோ பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்றாரு. ஹீரோ அவங்க அக்கா புருஷன் வந்து எங்கடி வீட்டில் இருந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தம்பிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னோடனே இதில் டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஒய்ஃபை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்போ ஹீரோவும் அவரோட அப்பாவும் வந்து எங்கள் அக்காவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சண்டை போடுறாரு மாமாக்கிட்ட. என் மேலேயே கை வச்சிருக்கா, நான் போலீஸ்டா, பார்க்கலாம் வெயிடா பார்க்கலான்றாரு. ஹீரோ அப்போ அட போய் அப்படின்னு பொறுமையாக தான் தள்ளுறாரு. இவர் தள்ளின வேகத்துக்கு அவர் வேகமாக போய் அங்கேருந்து கிணறு உடச்சிக்கிட்டு வெளியே உள்ளே விழுந்துடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் காமெடியாக வைக்கப்பட்ட சீனு. அந்தளவுக்கு இவர் உடம்புல பவர் வந்துருச்சு. அப்போ வந்து ஹீரோ அவங்க அக்கா பையன் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. வந்து அங்கே ஒரு பையன் வந்து, டேய் உங்கள் அப்பாவை வந்து உங்கள் மாமா தள்ளினார், அவர் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாரு இந்த பையன்கிட்ட சொல்கிறான். டீச்சர் வந்து மின்னல் அடிக்கிறத பற்றி தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. மின்னல் ஒரு மனுஷன் உடம்புல அடிச்சதுன்னா அவன் கன்ஃபார்மாக செத்துருவான், அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு, மின்னல் அடித்தும் வந்து ஒரு மனுஷன் சாகலைன்னா அப்போ வந்து என்ன டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டீச்சர்கிட்டே பதில் இல்லை. இதை கேட்டவுடனே அந்த பையனுக்கு புரியுது, நம்ம மாமாவுக்கு மின்னல் அடித்தது தான் அவர் உடம்புல வந்து சக்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷிபு வீட்டில் படுத்துக்கிட்டு சில பொருட்களை எடுக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ அந்த பொருள்லாம் அசையுது. அப்போ இவருக்கே புரியுது நம்ம உடம்புல சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை பரிசோதனை பண்ணியும் பார்க்குறாரு. அங்கே இருக்க செவரை வந்து இவரே இடித்து தள்ளுறாரு. ஸோ வந்து அதுவும் இவர் நினச்ச மாதிரி வருது. அங்கே இருக்க இரும்பு பொருளை எய்ம் பண்ணுறாரு, அந்த பொருள் தானே இவர் கையில் வந்து ஒட்டுது. அங்கே இருக்க மரத்தை காலையிலேயே மிதித்து உடைக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த பையன் ஹீரோ கிட்ட வந்து, மாமா உங்கள் உடம்புல பவர் வந்துருச்சு, நீங்கள் வந்து ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ, பேட்மேன் சூப்பர்மேன் மாதிரி எப்படியாவது நீங்கள் வந்து அந்த பவரை வந்து முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வரணும்னு சில காமிக் புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறான். இப்போ ஹீரோவும் அந்த சக்தியெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. மரத்தை உலுக்கி மாங்காய் பறிக்கிறாரு. சுற்றுற ஃபேனுக்குள்ளே கை விட்டு நிறுத்துறாரு. சவுத்தில் குத்தினோடனே சுவரே விரிசல் விட்டுருது. ஆனால் பறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அது மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுது, அவரால் பறக்க முடியல, கீழே விழுந்து அடிபடுது. அப்போ அங்கே இருக்க பொருட்களை தூக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் கவனம் சரியாக இல்லாதனால் அது முடியல. அப்போ ஒரு நாள் ஷிபுவோட டீ கடைக்கு அவங்களோட லவர் உஷா இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தையோட டீ குடிக்க வராங்க. அப்போ அந்த டீ கடைக்காரன் உஷா கிட்ட, கணவன் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்படுறல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி தப்பான நோக்கத்தில் பேசுகிறாரு. அவர்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறாரு. அவங்க அவரை தள்ளி விட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த கடையில் இருக்க டேபிள்லாம் வந்து ஆட ஆரம்பிக்குது. அப்போ ஷிபு வந்து அவரோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அவங்க கடை முதலாளியவே வந்து தூக்கி சோத்தில் அடிச்சிடுறாரு. உஷா கிட்ட இனிமேல் தப்பாக நடந்தீங்கன்னா அவன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னை இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லி எனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு எங்கேயா வெளியே சொன்னீங்கன்னா என்னை அடைச்சி வைக்கிற அளவுக்கு ஜெயில் இந்த ஊர்லேயே கிடையாது, உன்னையே அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காரு. ஸோ அப்போ ஹீரோ வந்து வெளிநாடு போகிறதுக்கான பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு போலீஸ் வெரிஃபிகேஷனில். ஹீரோ வந்து என்னென்ன அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க கராத்தே மாஸ்டர், அவங்ககிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போயிட்டு எங்கள் மாமாவை நான் தெரியாமல் தான் சார் கிணத்துல தள்ளினேன், எங்கள் மாமாவோட வேலையாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து ஏட்டு அதே ஸ்டேஷனில் அவர்கிட்ட சுட்டி காட்டுறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து, உங்கள் மாமா ஒன்று ஃபெயில் பண்ணல, அன்றைக்கி என் வீட்டில் வந்து சண்டை போட்டல, என் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி சுற்றினால அதனால் நான் தான் ஃபெயில் போட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பா பேர் வேறு, உன்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்து, சார் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு எங்கள் அப்பா சொன்னதாக ஹீரோ சொல்கிறாரு. அது கிடையாது, உங்கள் அப்பா வேறு வேறு, இந்த ஆளுக்கு நீ வெறும் வளர்ப்பு பையன் மட்டும்தான், உன்னை பெத்த அப்பா வேறு, நீ ஒரு திருவிழாவில் பட்டாசு வெடிவத்தில் அடிபட்டு கிடந்த, உனக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு, இந்த ஆள் தான் உனக்கு தூக்கிட்டு வந்து வளர்த்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பையன் அடிபட்டு இருந்தானே அதுதான் ஹீரோ, அவன் வந்து இந்த பெரியவருக்கு வளர்ப்பு பையன் மட்டும்தான், சொந்த அப்பா வந்து ஹீரோவுக்கு வேறு. இதை கேட்டு ரொம்ப அப்செட் ஆன ஹீரோ அந்த இடத்த விட்டு சோகமாக வெளியேறாரு. ஹீரோ வளர்ப்பு அப்பா போலீஸை பிடிச்சி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில் பண்ணி என் பையன் வாக்கி அழிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. ஹீரோ இங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாரு.
அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சி உஷாவுக்கு ஒரு வயசானவர் வந்து மாப்பிள்ளையை பார்த்து கூட்டிகிட்டு வராரு. வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா, நம்ம கடன் தொல்லையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவரும் வந்து ரொம்ப வயசில் வந்து பெரியவராக இருக்கார், ஆனாலும் வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அண்ணன் நம்மளால் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அந்த உஷா வந்து அவர் கட்டிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அப்போ அப்செட்டில் அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்கள பார்க்குறதுக்காக ஷிபு அங்கே வராரு. அவர் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா உஷாவோட குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி அவனை சீக்கிரமாக, 40,000 பணம் வேணுங்கிறாங்க, நான் பணத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அவங்க வளர்ப்பு அப்பா வந்து அவனோட பெத்தாப்பாவை பற்றி சொல்கிறாரு, நீ வெடி விபத்தில் அடிபட்டு கிடந்த, உனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை, நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், எனக்கு கிடைச்ச ஒரே ப்ரூஃபு உங்கள் அப்பாவோட பெட்டி மட்டும்தான், இந்த பெட்டியை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பெட்டியை பார்க்கும்போது ஹீரோ அவங்க அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர். அப்போ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அவங்க வளர்ப்பு அப்பா, உங்கள் அப்பா வந்து நினச்சிருந்தா வந்து எனக்கு தப்பிச்சிருக்கலாம், மற்றவங்க உயிரை காப்பாற்ற போய் தான் வந்து அவர் உயிரை விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது மின்னல் முரளி அப்படின்னு அவங்க அப்பா அந்த நாடகம் போடுறதுக்காக வச்சுருந்த ஸ்கிரிப்ட் ஒன்று கிடைக்கிது, அதை ஹீரோ படித்து பார்க்குறாரு. அப்போ போலீஸோட சட்டையை பிடிச்சதுனால இவரை வந்து போலீஸ்காரங்க பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஹீரோவுக்கு வந்து தான் வளர்ப்பு அப்பாவை அடிச்சிட்டாங்களேன்னு கோவம் வருது. அப்போ அவங்க அக்கா பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ சொன்னி அந்த அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்கள மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று முதல்ல ரெடி பண்ணோம், அதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்காரனுக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ இவங்க அக்கா பையனோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும், அதுக்காக ஷிபு வந்து அங்கேருந்து கோணி பை எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அங்கே இருக்க பேங்க்கு கொள்ளையடிக்க முடிவு பண்ணுறான். அதே நேரம் அன்றைக்கி நைட்டு அங்கே ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே வந்து ஹீரோ அங்கேருந்து ஒரு முகமூடி மட்டும் டெம்பரரியாக எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான், எல்லா போலீஸையும் செம்மையாக அடிக்கிறான். அப்போ இவங்க அக்கா புருஷன் வந்து தடுக்கும்போது மாறின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா புருஷனை வந்து தள்ளி விட்டுறான், அந்தாலும் போய் விழுந்துடுறாரு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஃபைட்டு, எல்லோரையும் அடித்து முடித்த ஹீரோ. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஷிபு வந்து பேங்க் லாக்கரை உடச்சி அங்கேருந்து 40,000 ரூபா பணம் நகையெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் இருக்கார் இல்லையா, அதாவது ஷிபு லவரோட அண்ணன், அவர் வந்து பணத்தை கொடுத்துட்றாரு, கொடுத்து ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் ஊரில் வந்து ஒரு நோட்டீஸ் வச்சுருக்காங்க, என்னென்னா நேற்று நைட்டு ஸ்கூல் கிரவுண்டில் தகராறு பண்ணி போலீஸ் அடித்து பேங்க்கில் 40,000 பணத்தை கொள்ளையடித்த அந்த இடத்துல செவத்தில் மின்னல் முரணி எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அவனை பிடிச்சி தரவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும், டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவெல்லாம் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ நினைக்கிறாரு, நாம் இன்ஸ்பெக்டரை மட்டும்தானே அடித்தோம் பர்சனல் பகைக்காக, பேங்க்கில் நம்ம கொள்ளையடிக்கலன்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வில்லன் வந்து நம்ம பேங்க்கில் தானே கொள்ளையடித்தோம், ஆனுவல் டேயில் நாம் எந்த கிளாட்டாக பண்ணலையே அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் பவர் இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது மாறி மாறி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அவங்க மாமா வந்து எப்படியாவது வந்து ஹீரோ மேலே அவருக்கு சந்தேகம் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து காலை நகர்த்தியா மாறி உட்காரியா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இவங்க ஞாபகம் வருது, திரும்ப குறுக்க நிற்கிறாரு, மாறி நில்லையா அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ அவங்க அக்கா பையன் சொல்கிறான், மாமா எங்கள் அப்பாவுக்கு உன் மேலே டவுட் வந்துருச்சு, அதை கண்டுபிடிக்க தான் வந்து உன்னை சுற்றி சுற்றி வராரு, நீ ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறான். உங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லைடா, இருந்தாலும் நான் ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு க்ளூ கிடைக்கிது ஹீரோ அவங்க அக்கா புருஷனுக்கு, ஹீரோ போட்டிருந்த வேட்டி அவருக்கு ஞாபகம் வருது, அதில் இருந்த படம், அதே வேட்டி வந்து இவங்க வீட்டு கொடியில் காயுது. ஸோ இதை எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து ஹீரோவை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா புருஷன் முடிவு பண்ணுறாரு, அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ எங்கே எங்கள் மாமான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஆள் கிட்ட கேட்குறாரு. இப்போ தான் அந்த வேட்டி எடுத்துகிட்டு ஜீப்பில் அவசரமாக போனார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவுக்கு புரிஞ்சிருது நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. ஸோ அங்கேருந்து துணி எடுத்து முகமூடி மாதிரி கட்டிக்கிட்டு சும்மா மின்னல் வேகத்தில் அங்கேருந்து ஓடுறாரு. அங்கே ஓடினது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா ஜீப்பில் போயிட்டுருக்காரு, அந்த ஜீப் சடனாக நிற்கிது, என்னன்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்கும்போது தன்னோட பவர் யூஸ் பண்ணி போயிட்டுருக்க ஜீப்பு ஹீரோ நிறுத்துறாரு. நிறுத்தினது மட்டும் இல்லை, அங்கே மாமா பின்னாடி வந்து பார்க்கும்போது அந்த கேப்பில் இவர் முன்னாடி வந்து எவிடென்ஸாக அந்த வேட்டியை தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு அங்கே போன பஸ்ஸை பிடிச்சி அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கராத்தே மாஸ்டர் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து 40,000 பணத்தை ரெடியாக வச்சுக்கோ, இன்றைக்கி பாஸ்போர்ட் ஆஃபீஸர் போய் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சந்தோஷத்தில் ரெடியாக இருக்கார். அப்போ இதை டீ கட்டிட்டு ஒளிஞ்சி கேட்டுகிட்டு இருந்த ஹீரோ அவங்க மாமா, இவனுக்கே அது 40,000, அப்போ பேங்க்கில் கொள்ளையடிச்சு இவனாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார் இவர். ஸோ வந்து அந்த பணத்தை தேடிட்டு போய் உள்ள நோட்டில் பார்க்குறாரு, அந்த நோட் புக்கில் அந்த பணம் இல்லை. உடனே வெளியே வந்த ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ இவங்க அப்பா கிட்டே வந்து அந்த பணம் எங்கேப்பான்னு கேட்குறாரு, எனக்கு தெரியலங்கிறாரு. இப்போ அந்த டெய்லர்கிட்ட கேட்குறாரு, அவர் திரு திருன்னு முழிச்சு மாட்டிக்கிறாரு. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருது, ஏன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் அந்த டெய்லர் அவரோட தங்கச்சி பொண்ணு ஆப்ரேஷனுக்காக கொடுத்துருக்காரு, தெரியாமல் கொடுத்துட்டேன் தம்பி, ஆனால் திரும்ப அந்த பணத்தை நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே வச்சிடணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீரோ வந்து இப்போ எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் பணம் வேணும், நான் என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணி என் வாழ்க்கையை கெடுப்பீங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர் பொது இடத்துல வச்சு திட்டி அசிங்கமாக பேசிடுறாரு. ஹீரோ அவங்க அப்பா சமாதானப்படுத்தி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு உள்ள. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட மச்சான் தான் மின்னல் முரளி, அந்த ப்ரூஃப் நான் கொண்டு வரதுக்குள்ளே என் மச்சான் வேட்டி தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்காரங்க இவரை நம்பாமல் கிண்டல் பண்ணி அவமானப்படுத்திடுறாங்க. அப்போ ஹீரோ அவங்க அப்பாவும் அக்காவும் அன்றைக்கி நைட்டு வந்து
என் அவசரப்பட்டு நம்ம டெய்லரை நான் திட்டிட்ட, அவர் பணத்தை எடுத்தது உண்மை தான், ஆனால் அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் தங்கச்சிக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, வந்து அவர் உன்னை சின்ன வயசில் தூக்கி வளர்த்தவர், நீ பேசுனது தப்பு, போய் மன்னிப்பு கேளுங்கிறாங்க. ஸோ இவர் மன்னிப்பு கேட்கல, உனக்கு வீட்டுக்கு போகிறாரு, அங்கே வந்து உஷா தான் இருக்காங்க, அண்ணா கடையில் தான் இருக்காரு, போய் உங்கள் கடையிலே பாருங்கன்னு சொல்லி ஜெய்சன் அனுப்பிடுறாங்க. ஸோ ஹீரோ அங்கே போகிறாரு, ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே வந்த ஷிபு வந்து இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு அந்த ஜெய்சன் முகத்தில் விட்டுறீங்க, உங்கள் தங்கச்சி மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இவரை வந்து உங்கள் அம்மா ஒரு பைத்தியக்காரி, நீ ஒரு பைத்தியம், உனக்கு கட்டி வைக்க முடியாது, உனக்கு பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே போடான்னு சொல்லி துரத்தி அமுச்சிடுறாரு. இவர் அந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டு அவர் பவரை யூஸ் பண்ணி கதவை மூடுறாரு, டெய்லர் கடை கதவை மூடிட்டு அங்கேருந்து கத்திரிக்கோலை வச்சு அவர் முகத்தில் குத்துற மாதிரி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு வந்து எங்கள் அம்மா வந்து நீ பைத்தியம் சொல்லி அவமானப்படுத்திட்ட, சின்ன வயசில் நான் கஷ்டப்படும் போது யார் எனக்கு உதவுனீங்க, எங்கள் அம்மா செத்தப்போ கூட வந்து மூணு நாள் நான் பட்னி இறந்தேன், இந்த ஊருக்காரங்க ஒரு வயசு சாப்பாடு எனக்கு போட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ உயிரோடு இருக்க வரைக்கும் உன் தங்கச்சி எனக்கு கிடைக்க மாட்டா, உன்னை அழிச்சா தான் கிடைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டில் இருந்த வெடி மருந்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த வெடி மருந்து எடுத்து அந்த கடை ஃபூரா போட்டுட்டு இவர் வந்து அந்த கடையை கொளுத்திட்டு போயிடுறாரு. கொளுத்திட்டு சில நிமிஷம் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாரு, கடை எரியிற வரைக்கும். எரியும்போது தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு, ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து வராங்க, வந்து அவரை காப்பாற்றி தூக்கிட்டு போகிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட அவர் இறந்துட்டார். ஸோ வந்து இப்போ ஹீரோ வந்து தான் கடை எரிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாரு. அப்போ அங்கே வந்து மின்னல் முரளி அப்படின்னு வந்து வில்லன் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி சடங்கு நடக்குது, அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியும் இவன் தான் அதை பண்ணியிருக்கான்னு, பயத்தில் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்போ அந்த பெரியவர்கிட்ட இந்த ஊர் வந்து என்றைக்கா இருந்தாலும் அழிய போகுது, சீக்கிரம் அந்த ஊரை விட்டு எல்லாம் போயிருங்க மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. போலீஸ் அந்த கடையை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஜெய்சன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவனோட பணத்தை வந்து டெய்லர் எடுத்துட்டாருன்னு அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான், அவன் தான் ஏதாவது பண்ணிட்டானோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போது நம்ம ஜெய்சன் அதாவது நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு அந்த கராத்தே மாஸ்டர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, தான் தான் மின்னல் முரளினும், ஆனால் நான் வந்து யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லியும், என் பேரை யூஸ் பண்ணி ஊரில் யாரோ தப்புகள்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு நான் வந்து தண்டனை அனுபவிக்கிறேன், தப்பு அவன் பண்ணிட்டு போகிறான், கடைசியாக மின்னல் முரளின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்து இப்போ ஏதாவது வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இவர் கடை பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு அடையாளம் தெரியும்னு சொல்லி கரெக்டாக அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது கரெக்டாக நேரத்தில் கரண்ட்டு போயிடுது. அப்போ ஷிபு அந்த இடத்துல கோணி பையை மாட்டிகிட்டு மறுபடியும் வரான். ஹீரோ அவங்க அக்கா புருஷன், டே நீ தான் எனக்கு தெரியும்டா ஜெய்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது அவர் இல்லை, ஏன்னா அதே நேரத்தில் ஜெய்சன் வந்து அந்த கடை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்காரு. ஸோ இப்போ உள்ளே வந்த ஷிபு அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் அடித்து போட்டு அந்த கேசட்டை வந்து பிடுங்கிட்டு போகிறான். அதுக்குள்ளே டக்குன்னு போய் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்த நம்ம ஹீரோ அவர் மூஞ்சில் ஒரு துணியை முடிக்கிட்டு இவர் கூட சண்டை போகிறாரு. இப்போ சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன் ரெண்டு பேருக்கு ஃபைட் நடக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஹீரோ எடுத்துகிட்டு ஓடுறாரு. ஸோ ஹீரோக்களுக்கு பயங்கரமான சண்டை வருது. அப்போ கடைசியாக அந்த கேசட் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே விழுது, அதை எடுத்து வில்லன் உடச்சி போட்டுறான். தப்பிக்கும்போது அவன் செட் காலரை வந்து ஹீரோ பிச்சு எடுத்துடுறாரு. ஸோ அந்த காலர் அங்கேயே பிஞ்சு விழுந்துருது. ஆனால் அந்த பஸ் டிரைவருக்கு அடிபட்டு பஸ்ஸு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மலை உச்சியில் போய் கம்முற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணு கம்பியில் மாட்டி கீழே விழுற நிலமையில் இருக்குது. அப்போ வந்து அடிபட்டு கிடந்த ஹீரோ எழுந்து வந்து பஸ்ஸை பிடிச்சி பின்பக்கமாக இழுக்கிறாரு, தன்னோட சூப்பர் பவர் அங்கே காமிக்கிறாரு. கீழே விழ போன சின்ன பொண்ணையும் கயிறு மூலமாக போய் காப்பாற்றி தூக்கிட்டு வந்துடுறாரு. கடைசியாக மின்னல் முரளி ஒரிஜினல் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகிறாரு. இப்போ இவரோட டெய்லர் கடையும் கொஞ்சம் கொஞ்சம் புதுப்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அண்ணன் இல்லாத உஷாவுக்கு வந்து வில்லன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அண்ணன் ஏற்கனவே பார்த்து வச்சு அந்த வயசான மாப்பிள்ள வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது போடா அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாரு. இப்போ ஷிபு தன்னோட வேலையை காமிச்சு அவர் காரையும் வந்து தண்ணிக்குள்ளே விளையாற மாதிரி பண்ணிடுறான். ஸோ அந்த காரை வந்து கிரேன் கட்டி தூக்குறாங்க, அதில் மின்னல் முரளி ஒரிஜினல்னு இவனும் அதே மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறான். இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை எவனும் ஃபாலோ பண்ணுறான், தப்புலாம் பண்ணிவிட்டு நம்ம பேரை வந்து மாட்டி விட பார்க்குறான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காலர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போகிறாரு ஹீரோ. இப்போ அந்த காலரை கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு, அதில் ஜெய்சன் இவரோட கடைப்பேர் தான் இருக்குது. ஸோ வந்து இவருக்கு புரிஞ்சிருது. அப்போ இவர் கடை டெய்லர் ரெக்கார்டு எல்லாமே எடுத்து பார்த்து அது ஷிபு தான் அப்படின்ற பேரை கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் வில்லன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் போய் அந்த தேதியில் யாருக்கு மின்னல் அடிச்சது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஜெய்சன் அப்படின்ற ஹீரோட பேர் இருக்குது, அதை வச்சு இவரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோ அவங்க மாமா அதேமாதிரி ஆனுவல் டேக்கு அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து செக் பண்ணுறாரு அந்த ஸ்டுடியோவில் போய். அதில் ஒரு ஃபோட்டோவில் ஹீரோ முகம் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது, அதை வச்சு அவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து டீ கடையில் வந்து ஹீரோ வில்லன் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வந்து வில்லன் வந்து மின்னல் முரளை பற்றி தப்பு தப்பாக ஜாடியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ வந்து ஹீரோ வந்து மன கிளறி விடுறதுக்காக அப்போங்கேருந்து பெரியவர் வந்து மக்கள்லாம் ஒன்று திரட்டுறாரு, எங்கள் மின்னல் முரளை யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லோரும் திரட்டுறாங்க. அப்போ ஹீரோ வில்லன் வெளியே வராங்க. அப்போ வில்லன் வந்து ஹீரோவை கூப்பிட்டு வந்து இப்போ நீ தான் உனக்கு சூப்பர் பவர்னு எனக்கும் தெரியும், எனக்கு இருக்குன்னு உனக்கும் தெரியும், இதை வந்து நான் வந்து என் பர்சனல் பிரச்சனைக்காக தான் வந்து யூஸ் பண்ணேன், அதனால தான் ரெண்டு பேரை கொன்னேன், உஷா எனக்கு கிடச்சிட்டே நான் அந்த ஊரை விட்டே போயிடுவேன், அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஊர்க்காரங்கெல்லாம் வந்து இவங்களை தாக்கிறதுக்கு தயாராகிறாங்க. நீங்கள் இருந்து போ, அவங்க என்ன தான் தேடி வந்திருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு ஷிபு. எப்படின்னா அந்த டீ கடைக்கார ஓனர் இருக்கார் இல்லையா, அந்தாலும் மறுபடியும் வந்து போட்டு கொடுத்துட்டான்.
ஸோ வந்து ஊருக்காரங்க எல்லோரும் வந்து இவர் பவரை வந்து காமிச்சு எல்லோரையும் விரட்டி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை அவரோட அக்கா புருஷன் வந்து எவிடன்ஸோட ரெடியாக வந்து கைது பண்ணி அவரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிடுறாரு. அப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்து இவனை விட்டால் நம்மளை வாழ விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஷிபுவோட வீட்டுக்கு வந்து தீ வைக்க போகிறாங்க. ஷிபு ஊரை விட்டு தப்பிக்கலான்னு போகிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உஷா வந்து ஷிபுவை தேடி அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து நீ என்னை இவ்வளோ லவ் பண்ண எனக்கு தெரியாதுன்னு இவர் எழுதின பழைய லவ் லெட்டர்லாம் வந்து எடுத்து படித்து பார்க்குறாங்க. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் வருது. என்னை ஊர்க்காரன் ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபு வீட்டை விட்டு வெளியே வராரு. அவர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஊர்க்காரங்க எல்லாரையும் வந்து தூக்கி அந்தரத்தில் பறக்க விடுறாரு. அப்போ அவங்க தூக்கி போட்ட ஒரு தீப்பந்தம் வந்து அந்த வீட்டு மேலே வந்து விழுந்துருது. ஏற்கனவே அவங்க அப்பா வந்து வீட்டில் வெடிமருந்து எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அந்த வெடிமருந்து விழுந்து வீடு தீப்பிடிச்சிருந்து அந்த உஷாவும் அவங்களோட குழந்தையும் இறந்துடுறாங்க. இதனால் ஷிபு வந்து ரொம்ப மன உடஞ்சி போயிடுறாரு. இவருக்கும் இதில் தீக்காயம் பட்டுருது. ஸோ அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி இருக்காரு. அப்போ அங்கே ஒரு திருவிழா வருது. அந்த திருவிழாவில் வந்துட்டு ஊர்க்காரங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறாரு. அங்கே ஒருத்தர் அந்த எஸ்ஐ கிட்ட, சார் அவன் 7 வயசாக இருக்கும்போதே அவன் ஃப்ரெண்டை கொண்ட எரும மாட்டை வந்து தலையை அறுத்து கொண்டுட்டான், அவன் வந்து அப்பப்போ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவான், இப்போ அவனோட உயிருக்கு உயிரான உஷாவே வந்து எல்லோரும் கொண்டுருக்கோம், இந்த ஊரை அழிக்காம விட மாட்டான், எப்படியோ காப்பாற்றுங்கன்றாரு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஷிபு வந்து எல்லாத்தையும் வந்து வெடி வச்சு தகர்க்கிறான். ஸோ வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து சொல்கிறாரு, நீ தான் வந்து எப்படி அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மின்னல் முரளியை வந்து கூப்பிட்றாரு. அதாவது நம்ம ஹீரோ ஜெய்சனை கூப்பிட்றாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஜெய்சன் வரான். இப்போ ஜெய்சனுக்கும் ஷிபுக்கும் பயங்கரமான சண்டை வருது. அந்த சண்டையோட முடிவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்சன் அடித்து போடுறான் ஷிபு. அடித்து போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு சர்ச் பெல் வந்து அவன் மேலே வந்து விழ வைக்கிறான். சரியாக அந்த பெல்லு கீழே விழுற நேரத்துக்கு வந்து தன்னோட முழு சக்தியும் வந்து ஷிபு அதாவது ஜெய்சனுக்கு வந்து வெளிப்படுது. ஸோ அந்த ஜெய்சன் அந்த சக்தி யூஸ் பண்ணுறான். ஸோ ஷிபுக்கு இருக்க எல்லா பவரையும் வந்து இவனுக்கு இருக்குது. அப்போ மறுபடியும் வந்து ஏற்று இவன் சண்டை போடுறான். அப்போ அந்த சண்டையோட முடிவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஈட்டி எடுத்து ஷிபு மேலே வீசி வில்லனை வந்து கொன்னுடுறான். ஸோ கொண்டோடனே ஊர்க்காரங்க எல்லாருக்குமே வந்து ஜெய்சனுக்கு சூப்பர் பவர் இருக்குது, வந்தால் மின்னல் முரளி, உண்மையான மின்னல் முரளி அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கான பாஸ்போர்ட் வந்துடுது. ஆனால் அந்த பாஸ்போர்ட் வச்சு நான் ஃபாரின் போக விரும்பலை, இந்த ஊருக்கே பண்ண வேண்டிய நல்லது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ கடைசி சீன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்ச்சு பெல் மேலே வந்து ஹீரோ நின்றுட்டுருக்காரு. நின்றுக்கிட்டு இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட படம் முடியுது. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.